தமிழகத்தில் முதன்முறையாக கோவையைச் சேர்ந்த கராத்தே பயிற்சியாளருக்கு முதலமைச்சர் விருது வழங்கப்பட்டுள்ளது. கோவை நஞ்சுண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். கடந்த 1986 முதல் மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சி அளித்து வரும் இவர் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை சிறந்த கராத்தே வீரர்களாக உருவாக்கியுள்ளார். இவரிடம் பயிற்சி பெற்ற கராத்தே வீரர் வீராங்கனைகள் பலர் தேசிய சர்வதேச அளவுகளில் பல்வேறு கராத்தே போட்டிகளில் வென்று சாதனை புரிந்துள்ளனர். இந்த நிலையில் கராத்தே கலையில் இவரது சாதனையை பாராட்டியும் கராத்தே கலையை மாணவர்கள் மத்தியில் சிறப்பாக கொண்டு சேர்த்தமைக்கான தமிழக அரசின் சார்பில் கராத்தே கலையில் தலை சிறந்த பயிற்சியாளருக்கான பட்டத்தை தமிழக முதல்வர் பயிற்சியாளர் கார்த்திகேயனுக்கு வழங்கி கௌரவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முறையாக இந்த விருதை பெற்ற இவருக்கு கோயம்புத்தூர் மாவட்ட கராத்தே சங்கம் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. 2010-2011 விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தமிழக அரசினுடைய சிறந்த பயிற்சியாளர் விருது கராத்தேவுக்காக திரு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களால் நான் பெற்று வந்துள்ளேன். எனக்கு இந்த பரிசை கொடுப்பதற்கு மூல ஆதாரமாக இருந்த அலந்தில கராத்தே பள்ளியினுடைய நிறுவனர் சென்சாய் தாய் சென்சாய் மோசஸ் அவர்களுக்கும் என்னுடைய பயிற்சியாளர் சென்சாய் பால் விக்ரமன் தேவராஜ் சார் அவர்களுக்கும் என்னுடைய பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் சென்சாய் நீல் மோசஸ் அவர்களுக்கும் கோவை மாவட்ட கராத்தே சங்கத்தினுடைய தலைவர் சென்சாய் முத்துராஜ் அவர்களுக்கும் செயலாளர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் இத்தனைக்கு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய தமிழக கராத்தே சங்கத்தினுடைய தலைவர் கராத்தே ஆர் தியாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டயத்தையும் இந்த பதக்கங்களையும் என்னுடைய பள்ளியினுடைய தாய் சென்சாய் மோசஸ் அவர்களுக்கு அர்ப்பணம் பண்ணுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்கெல்லாம் காரணமாக இருந்த எங்களுடைய பள்ளியினுடைய கராத்தேயினுடைய வீரர்கள் மாணவ மாணவியர்கள் தான். அதற்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன்.